சின்னம், மக்கள் செல்வர் டிடிவி கண்ட கழக சின்னம், பரிசு பெட்டக பரிசு பெட்டக நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம், தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம், மக்கள் செல்வர் கண்ட கழக சின்னம், மக்கள் சின்னம் பெட்டகம் நம்ம சின்னம் பெட்டகம், பெண்கள் சின்னம் பெட்டகம், இளைஞர் சின்னம் பெட்டகம், பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு, நம்ம பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கய்யா ஓட்டு, பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சி மிக இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி நடப்பதாக சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அம்மாவின் ஆட்சி, அம்மா நடக்குது, அம்மாவுடைய ஆட்சி நடக்குதாம்மா, சும்மா சொல்லுங்க, நீங்க நடந்தா நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம். அம்மாவுடைய பேரை சொல்லிட்டு ஒரு ஆட்சி நடக்குது. அம்மா இருந்தாங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் இப்படி 13 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு அநியாயமாக இருந்திருப்பார்களா? அப்படியே சுட்டிருந்தவங்களை அம்மா விட்டு வச்சுருப்பாங்களா? நேரம் அதுமாரி ஸ்டெர்லைட் ஆலை இந்நேரம் மூடப்பட்டிருக்குமா இல்லையா? அதுபோல் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் அம்மா அவர்கள் தமிழகத்திலே அனுமதித்திருக்க மாட்டார்கள். நீட் தேர்வு அம்மா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கலை, இன்றைக்கு இந்த ஆட்சி அனுமதிக்குது. கேட்டால் நாங்கள் அம்மாவுடைய ஆட்சி, அது சொன்னால் தினகரன் வந்து அதிமுகவுக்கு துரோகம் செய்கிறாரு. அதாவது அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன பாட்டாளி மேல் கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. அம்மாவிற்கு சட்டமன்றத்தில் திருவுருவ படத்தை திறக்கக்கூடாதுன்னு சொன்ன விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி. இதுபோல் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தடுத்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனுமதித்திருக்காங்க. கேட்டால் அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவிற்கு துரோகம் செய்தவர்களே அம்மாவிற்கு தினகரன் துரோகம் செய்து விட்டதாக சொல்கிறார்கள். இன்னொன்று சொல்கிறாங்க, அதிமுக ஆட்சியை ஒழிப்பதற்காக அவர் இன்றைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காருன்னு. இது அதிமுகங்கிற பேரில் இருக்கிற ஆட்சி, இது ஒன்றும் அம்மாவுடைய ஆட்சி இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை விரும்பலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு மனு கொடுத்துருக்காரு, நம்ம கிராமத்துலேருந்து ஒரு குடம் தண்ணீர் 10 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது, குடி தண்ணீர் கிடைக்கல. இது போன்ற அவல நிலை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொடர்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை. அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இன்றைக்கு விவசாயிகள், வியாபாரிகள், விவசாய தொழிலாளர்கள், அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி தரேன்னு அம்மா வந்து 2016 தேர்தலின் போலவே சொல்லியிருந்தார்கள். அதையெல்லாம் இவங்க நிறைவேற்றி தரல, அவர்களை மிரட்டுகிறார்கள், மிரட்டப்பட்டார்கள். போராட்டம் செஞ்சப்ப அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவோம் என்று மிரட்டி வேலைக்கு வர வைத்திருக்கிறார்கள். அப்புறம் எப்படி இது அம்மாவுடைய ஆட்சியாக இருக்கும்? இந்த ஆட்சி தொடரணுமா, முடிவுக்கு வரணுமாம்மா சொல்லுங்கள். நீங்கள் இருங்க, அம்மாலாம் சொல்லிட்டோம். ஏம்மா இந்த ஆட்சி முடியணுமா தொடரணுமா சொல்லுங்கள். இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் தான் நான், எனக்கு ஆர்கே நகரில் நான் அம்மாவுடைய தொகுதியில் வேட்பாளர் என்னப்ப என்னை வெற்றி பெற செய்தார்கள். அங்கே போய் ரெட்டகலையக்கரை இவங்க அம்மாவுடைய சின்னம் வெற்றி சின்னம்னு சொல்லி காமிச்சப்ப கூட பழனிசாமி பன்னீர்செல்வத்தை மக்கள் ஏற்றுக்கல.
இது துரோகிகளின் சின்னம், துரோகிகள் கையில் இருக்கிறது, இது அம்மாவின் வெற்றி சின்னம் அல்ல என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு அவர்களை தோற்கடித்தார்கள். உங்களுக்கு தெரியும். இன்னொன்று சொல்கிறாங்க, நான் திமுகவோட கூட்டணி வச்சுட்டு இருக்கேன்னு. திமுக ஜெயிக்கிறதுக்காக தான் இங்கே சுந்தரராஜன் நம்ம வேட்பாளராக வச்சுருக்கோம். அவரை தகுதி நீக்கம் செய்த பழனிசாமியை இப்படி பேசுகிறார். அதாவது சொல்கிறார், துரோகிகள் வந்து காரணமாயிட்டாங்களா இந்த தேர்தல் வருது, காரணம் வர இந்த தேர்தலுக்கு காரணமே பழனிசாமி தான் அப்படின்னு அவரே தன்னை சொல்லிக்கிறார் துரோகின்னு. அதான் உண்மை. அதனால தான் சொல்கிற, திமுகவோட நம்ம கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? திமுகவே ஆர்கே நகரில் டெபாசிட் போடுச்சு நம்ம தேர்தல் அப்போ. இங்கேயும் இப்போ உங்கள் ஆதரவோட நமது சுந்தரராஜன் அவர்கள் மீண்டும் மாபெரும் வெற்றி பெற போகிறாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இங்கெங்கே திமுகவுடைய வேட்பாளரை ஜெயிக்க வைக்க நம்ம வேட்பாளர் வச்சுருக்கோன்ட்டு எப்படியெல்லாம் போய் சொல்கிறாரு பாருங்க. காரணம், போன மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தல்லையும் 18 தொகுதி இடைத்தேர்தல் வந்தது. அதனெல்லாம் இவங்க மாபெரும் தோல்வி அடைய போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஆட்சி தொடரப்போவதில்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம ஆதரவு மேலக்கள் அவங்களும் இவர் ஆட்சிக்கு அம்மா அவர்கள் ஆட்சி தொடரணும்னு இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தான் அவங்களுக்கு தகுதி நீக்க நோட்டீஸ் அனுப்பினார். அதை அந்த உச்சநீதிமன்றம் தடை செய்துட்டு. அதனால் இந்த 4 தொகுதி இடைத்தேர்தலில் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விரும்பாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நமது வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி சின்னத்தில் நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த ஆட்சி இன்றைக்கு தொடர்வதற்கு காரணமே நமது தியாகத்தலை சின்னம்மா தான். ஆட்சி வந்து பன்னீர்செல்வம் அன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவுக்க பிறகு பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கணும். பன்னீர்செல்வம் பிஜேபியோட ஏஜெண்டா மாறுறதுனால அவர் ஆட்சியை விட்டு இறக்கிட்டு சின்னம்மா ஜெயிலுக்கு போகிற நேரத்தில் கூட பழனிசாமியை முதல்வராக இருக்கட்டும். ஏற்கனவே பன்னீர்செல்வம் நமது தென்மண்டலத்தைச் சேர்ந்தவர், 2 முறை அம்மாவுடைய ஆட்சியில் இடைக்கால முதல்வராக இருந்தார். இப்போ நம்மளும் அவரை முதல்வராக்கி இன்றைக்கு பதவியிலேருந்து எடுக்கிறப்ப கொங்கு மண்டலமும் எப்படி தென்மண்டலம் தமிழ்நாட்டில் அம்மாவுக்கு பெரிய ஆதரவான பகுதி போல் கொங்கு மண்டலம் ஆதரவான பகுதி, அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வரட்டுன்னு தான் பழனிசாமி அண்ணனை முதல்வராக்கணும். ஒரு சகோதரியாக அவங்க இருந்து என் சகோதரர் பழனிசாமியை ஜெயிக்க வைங்கன்னு இவர்கிட்ட இந்த கென்னடி வந்திருக்கார், நம்ம எம்எல்ஏ மாரியப்பன் கென்னடி மானாமதுரை, அவரும் அவருக்கு ஓட்டு போட்டு போன மாதம் தேர்தல் நடந்துச்சு. அப்புறம் சாத்தூர் எம்எல்ஏ வந்திருக்காரு, அவரும் பழனிசாமி சின்னம்மா சொன்னாங்கன்னு பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்தார். இவரை ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் துரோகம் செய்கிறவரை எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? அம்மா புரட்சி தலைவி அம்மா கூட பழனிசாமியை மந்திரியாக தான் ஆக்கினாங்க, நம்ம சின்னம்மா தான் அவரை முதல்வர் ஆக்கினாங்க. என்ன இப்போ பழனிசாமி பெரிய ஆக்ஸ்போர்டில் போய் படிச்சுட்டு வந்தவரா, இல்லை பெரிய எக்கனாமிஸ்டா, பொருளாதார நிபுணரா, இன்னும் வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, பார்த்துருப்பீங்க. அவரை வந்து நம்ம முதல்வராக்கலைன்னா என்ன என்ன, அவர் எப்படி இந்த ஆட்சி தொடர்ந்துருக்கும்? அவரை முதல்வராக்கியவர்களுக்கே நன்றி இல்லாதவர்கள் எப்படி மக்களுக்கு நன்றியோடு இருப்பாங்க? அது சிறைச்சாலையில் இருக்கிறவங்க, ஜெயிலுக்கு போனவங்களுக்கு துரோகம் பண்ணுறவர், ஒரு சகோதரியாக இருந்து பண்ணுறவங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுறவரை எப்படி விட்டுற முடியும்? அவங்களுக்கு புள்ள கூட கிடையாது, நான் தான் அவங்க அக்கா பையன்தான், அந்த துரோகம் செய்தவங்களை தட்டி கேட்க வேண்டிய கடமை எனக்கு தான் இருக்குது. அதனால தான் ஒரு ஊராக அவங்கள சுற்றி வந்து பார்க்குறேன். நான் வந்து பதவி வெறி பிடிச்சிருந்தா, பதவி ஆசை பிடிச்சிருந்தா அன்றைக்கி ஜெயிலுக்கு போகிறப்ப எங்கள் சித்திட்ட சொல்லி நான் முதலமைச்சர் ஆகிருக்க முடியுமா இல்லையாம்மா? ஆனால் கட்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் இருக்கட்டும் முதல்வர் ஆக்குனா, தினகரா நீ எந்த ஊர், நீ யார், 10 வருஷம் உன்னை கட்சியிலே இல்லையே அப்படிங்கிறாரு. நான் கட்சியில் இல்லாத என்ன தான், ஆர்கே நகரில் நான் தொப்பி சின்னத்தில் போட்டி போட்டப்போ நான் போன ஆட்டோவிலையும் ஜீப்புலையும் தொத்திட்டு வந்து ஓட்டு கேட்டவங்க இவங்க, கரெக்டாக இல்லையா? அவர்கள் இன்றைக்கு என்ன எந்த ஊருங்கிறாங்க, அதுதான் இவங்களுக்கு வாழ்வு வந்ததும் ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைத்தார்கள். போதாக்குறைக்கு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி ஆட்சியில் தொடர்ந்து ஓட்டு போட்டவங்க, நம்ம சுந்தரராஜன் உட்பட பன்னீர்செல்வம் திமுகவோட சேர்ந்துக்கிட்டு எதிர்த்து ஓட்டு போட்டவருக்கு துணை முதலமைச்சர் பதவி, இந்த ஆட்சி வர்றதுக்கு காரணமாக இருந்த சின்னம்மாவை என்னையும் கட்சியை விட்டு நிற்கணும், இவங்கெல்லாம் கொதித்து எழுந்துட்டாங்க.
அவங்கள தயாரி நீங்கள் செஞ்சார். இப்போ வருஷமா வந்து மாட்டிக்கிட்டார் 18 தொகுதி தேர்தலில். நிச்சயம் அண்ணா திமுக ஒரு தொகுதி, ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிக்குமா? பெரியவர ஜெயிக்கிறது சான்ஸே இல்லைன்னா மக்கள் விரோத ஆட்சி இது, டெபாசிட் காலியாகிடும். அதை கரெக்டாக சொல்கிறார். இளைஞர்கள் சொல்கிறாங்க அது வேத வாக்கியம்னா, இளைஞர்கள் தான் இன்றைக்கு வருங்கால தமிழகம் மாத்திரம் இல்லை இந்தியாவை தீர்மானிக்க போகிறது. அவங்க தான், அவங்க ஓட்டு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகுது. நான் போகிற சொல்லுவேன்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்த வாய்ப்பை தரப்போகிறார்கள். நாங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளாக இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்று சொன்னதே தாய் குழம்பும் இந்த இளைஞர்களும் தான் அதுக்கான முக்கியமான காரணம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 80% இளைஞர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால், உண்மையான மாற்றத்தை, உண்மையான மக்களாட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் கொண்டு வர முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொண்டு வரவும், லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சியை, ஊழல் இல்லாத ஆட்சியை, சம்பந்திக்கும் மாமனுக்கும் மச்சகனுக்கும் கான்ட்ரேட் கொடுக்காத ஆட்சியை, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற ஆட்சியை, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை வழங்கக்கூடிய ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தாய்மார்களும் பெரியோர்களும் இளைய சமுதாயமும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதை கண்டு பயந்து கொண்டு தான் பழனிசாமி போகிற இடத்துல என் மேலே சேர்த்த வாரி வச்சுட்டு போகிறார். திமுக ஸ்டாலினே ஒரு அண்டர் கிரவுண்டில் கூட்டணி வச்சுருக்காங்களா, திமுகவுக்கு உதவி செய்வார். நம்மளுக்கு உதவி செய்ய திமுக முயற்சி செய்யுதுன்னு சொன்னால் கூட ஏதாவது அதில் ஒரு வார்த்தை இருக்கும். ஏன்னா ஆர்கே நகரில் அவங்கள டெபாசிட் காலி பண்ணோம், இதுதான் உண்மை. நீங்கள்லாம் வாக்களிச்ச உங்களுக்கு தெரியும் யார் வெற்றி பெற போகிறோன்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், நமது சட்டமன்ற உறுப்பினர் அம்மாவின் வேட்பாளராக போட்டியிட்டவருக்கு, நீங்கள் எல்லாம் வெற்றி பெற செய்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நியாயத்தின் பக்கம் நின்றதால் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உண்டு இன்றைக்கி பழனிசாமி கம்பெனியில் இருந்திருந்தால் இன்றைக்கி பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கலாம், எங்கே வேணாலும் மண் எடுக்கலாம், தெரியும் உங்களுக்கு, எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் அவர் வந்து கட்சி தொண்டர்கள் பக்கம் நின்றதுனால தான் இந்த டெண்டர்லாம் இல்லாமல் இவர் இன்றைக்கி இருக்கார். ஆனால் நல்ல பேரோடு உங்கள்கிட்ட வந்து நிற்க முடியுது அவரால் ஓட்டு கேட்க. அவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். பரிசுப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நமது கோரம்பள்ளம் கைலாசபுரம் சாலையில் ஐயநடைப்பு ஊருக்குள்ளும் கைலாசபுரம் அருகிலும் உள்ள 2 தாம்போதிகளும் உயர்மட்ட பாலமாக மாற்றப்படும். கோரம்பள்ளம் ஐடிஐக்கு சுற்றுச்சுவர் கட்டுவது உட்பட தேவையான அடிப்படை வசதி செய்து தரப்படும். துணை சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்படும். சோரீஸ்புரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறைகள், கழிப்பிட வசதி, கலையரங்கம் மற்றும் சைக்கிள் நிறுத்தம் ஆகியவை கட்டித்தரப்படும். அந்தோனியாபுரம் கிராமத்தில் பல்நோக்கு சமுதாய கூடம் கட்டப்படும். அங்குள்ள அங்கன்வாடி மையம் பழுதடைந்துள்ளது, சீரமைக்கப்படும். அத்திமரப்பட்டி துணை சுகாதார மையம் தரம் உயர்த்தப்பட்டு கூடுதல் சிகிச்சைக்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட இறுதி வரை துணை நிற்போம். அந்த ஆலை மூடப்படுவதால் வேலை இழந்த மக்களுக்கு மாற்று வேலை வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்டாம்புலி, பட்டைக்குளம், பேய்க்குளம் தூர்வாரப்பட்டு வேக்மா நகரம் வழியாக கோரம்பள்ளத்துக்கு நீர் கொண்டு வருவதன் மூலமாக 1000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற செய்யப்படும். அதுபோல் நமது அனைத்து கிராமங்களுக்கும் நல்ல குடிநீர் வசதி செய்த திட்டங்கள் கொண்டு வரப்படும். கோரம்பள்ளம் பஜாரில் இரவில் எதிர்பாராத விதத்தில் அடிக்கடி விபத்துக்கள் நடப்பதால் இங்கே மின்விளக்கு, உயரழுத்த மின்விளக்குகள் ஹைமாஸ் லைட் அமைக்க வேண்டும். குளர் தூர்வார கோரம்பள்ளம் குளத்தை தூர்வாரி விவசாயத்திற்கு பயன்படுத்தி செய்து தர வேண்டும். இரவு பகல் கோரம்பள்ளத்தில் டிராஃபிக் போலீஸ் பாதுகாப்பு செய்து தரப்பட வேண்டும். பள்ளி கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி செல்வதற்கு வசதியாக பேருந்துகள் கோரம்பள்ளம் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி மாணவ மாணவிகளை ஏற்றிச் செல்லும்படி தலைமையுடன் வேண்டுகொள்கிறோம். நமது பகுதி மக்களின் கோரிக்கை இவை அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும். அதுபோல
முதியவர்கள் அனைவருக்கும் உதவித்தொகை கிடைப்பதற்கும் மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதுபோல விவசாய தொழிலாளர்கள், நெசவு தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்கின்ற தச்சு வேலை செய்பவர்கள், கொத்து வேலை செய்பவர்கள், சவர தொழிலாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு தொழிலாளர்களுக்கும், 60 வயது நிரம்பியவர்களுக்கு ஆண் பெண் இருவருக்கும் உதவித்தொகை மாதம் 4000 ரூபாய் வழங்கவும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அன்பு சகோதரர் சுந்தரராஜ் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிபண்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம் அம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிடிவி கண்ட கழக சின்னம். பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் அம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம். மக்கள் செல்வர் கண்ட பரிசு பெட்டகம் அம்மா சின்னம்.